வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்கறது பப்பாட்டுன்னுவாங்க நம்ம ஊரில் அப்பளன்னு சொல்லுவோம் அதே வந்து வட மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அருகில் உள்ள கேரளாவெல்லாம் பப்பாடுன்னுவாங்க இது வந்து பலாப்பழத்தால் செய்யப்பட்ட பப்பாட் இதில் வந்து மசாலா இருக்குங்க பல்வேறு சுவைகள்லாம் தயார் பண்ணுறாங்க ஒவ்வொரு இதுலேயும் இருக்குங்க அதாவது தக்காளி இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குங்க புதினா அப்புறம் வந்து செய்யக்கூடியது இந்தமாதிரி பல்வேறு வெரைட்டிஸ் வந்து ராஜஸ்தான் மாநிலம்லாம் போனீங்கன்னா இது வந்து மிக மிக ஃபேமஸுங்க இதை ஒரு தொழிலாக செஞ்சு நம்ம எப்படி வருமானம் பெறுதுன்னு இப்போ தொடர்ந்து சொல்ல போகிறோம் இப்போ மெல்ல மெல்ல இது வந்து அங்கேருந்து தயார் பண்ணப்பட்டு நம்ம ஊரில் விற்றுக்கிட்டு வராங்கங்க ஸோ இது நல்லா லாபகரமான தொழில் இதை மிக குறைந்த மூலத்தில் ஒரு எளிய இயந்திரம் மூலமாக ஒருத்தர் இயந்திரத்தை தயார் பண்ணி மார்க்கெட் பண்ணுறாரு அவரோட ஃபோன் நம்பர் இந்த வீடியோவில் இருக்குது பார்த்துக்குங்க முதல்ல மாவு கலக்கிறதுக்கு ஒரு மிஷினுங்க நமக்கு என்னென்ன மூளைப்பொருள் தேவையோ மேக்சிமம் அந்த மூளைப்பொருளை போட்டு மசாலாலாம் போட்டு அதில் ஃபஸ்ட்டு புழிஞ்சு எடுத்துக்கணுங்க இதுதான் அந்த இயந்திரம் இதில் போட்டு நம்ம ஷீட்டாக்கி அச்ச அந்த ரோலர் மூலமாக அழுத்தி சப்பாத்து வடிவில் இது வந்து வந்துடுங்க அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு பேக் பண்ண வேண்டியது தாங்க இது ரொம்ப எளிய முறையில் இவர் வந்து இந்த இயந்திரத்தை தயார் பண்ணி வச்சுருக்காருங்க பாருங்கள் காய வைக்கிறது என்பது கொஞ்சம் மொட்டை மாடி இந்த மாதிரி இடங்களில் காய வைக்கலாங்க முதல்ல மாவை போட்டு மிக்ஸிங் பண்ணிக்கணுங்க இதில் மசாலா கலந்துக்கிட்டாருங்க இது அரிசி மாவில் செய்யலாம் மைதா மாவில் செய்யலாம் கோதுமை மாவில் செய்யலாம் சிறுதானியத்தில் செய்யலாம் உளுந்து மாவில் செய்யலாம் பச்சை பயிறு இந்த மாதிரி விதம் விதமாக செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போ தண்ணி ஊற்றி அந்த இயந்திரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா பிளண்டர்னுவாங்க இந்த பிளண்டரில் போட்டு பண்ணிக்கிறதுங்க இது வந்து மிக குறைந்த முலத்தில் செய்யக்கூடியதுங்க இந்த இயந்திரம் ஏறக்குறைய இந்த யூனிட் ஆரம்பிக்கணுன்னா குறைஞ்சபட்சம் இரண்டு இயந்திரம் சேர்த்து இப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே வருங்க மூலப்பொருள் தேவைக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா போட்டு ஒரு ஐந்து லட்ச இருந்தால் இந்த தொழிலை நீங்கள் நல்லா சிறப்பாக பண்ணலாங்க மேலும் இதை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க நாம் வந்து சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சிறுதானியங்கள்லாம் இங்கே அதிகமாக இருக்குது அதை வச்சு இந்தமாரி மசாலா பாப்பாடு தயார் பண்ணி உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்குங்க மேலும் இதில் வந்து புதினா சுவை தக்காளி சுவை அப்புறம் மூலிகைகள்லாம் கலந்து அந்த சுவைகளில் தயார் பண்ணி கொடுக்கலாங்க மாதிரி பல்வேறு வகையில் நாம் விதவிதமாக தயார் பண்ணாதாங்க இந்த காலத்தில் நாம் மார்க்கெட்டை பிடிக்க முடியும் மேலும் நில் நல்லா பேக் பண்ணி சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் ஒரு பிராண்டிமேஜை கொடுத்தீங்கன்னா நல்லா போகுங்க இதுக்கு ஒரு எஃபைஸ் லைசன்ஸ் வேணுங்க அவ்வளோதாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன லெவலில் செய்கிற மிஷின் தாங்க இதுலேயே பெரிய சைஸ் மிஷின்லாம் இருக்குது இது ஆரம்ப கட்டத்தில் இது வந்து சின்ன சைஸில் பண்ணக்கூடியது பெண்கள் குறிப்பாக இந்த தொழிலை செய்யலாங்க அதுவும் இதுக்கெல்லாம் வந்து மதிப்பு கூட்டி செய்கிற தொழில என்பதால் வங்கி கடன் பேங்கில் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி தொழில்களுக்கு தான் உணவு மேம்படுத்துகிற தொழில்களுக்கு தான் முன்னுரிமை தராங்க வங்கி மேலாளர்களும் ஆகவே தொழில் ஆரம்பிக்கிறீங்க வங்கி கடன் பெற்று ஆரம்பிக்க விரும்புகிறவங்களாம் இந்த மாதிரி இயந்திரத்தை வாங்கி இவங்கக்கிட்ட நல்லா முழு நேரமாக பயிற்சி எடுத்துக்கலாங்க ஒரே தான் அது என்னென்ன வேலை செய்கிறது என்பது பாருங்கள் இது இடிக்கிற வேலை செஞ்சு எக்ஸ்ப்ளோரில் அது புழிஞ்சு வெளியே தள்ளுதுங்க அழுத்தத்தை ஏற்படுத்துறதுங்க அந்த மாவை கலந்துட்டாங்க மசாலாலாம் போட்டு பிளண்டரில் போட்டு இதுதான் அவங்களோட ஃபோன் நம்பர் இவங்களுக்கு இந்தி தான் தெரியுங்க ஹிந்தியில் பேசிக்கிங்க உங்கள் ஊரில் யாராவது இந்தி தெரிந்த நபர்கள் மூலமாக பேசிக்கிங்க இந்த மாதிரி வெளியே இது நல்லா அழுத்தம் ஏற்பட்டு மாவை பிசைகிறோன்ற பாருங்க அது தாங்க இது அதுக்கான எக்ஸ்ட்ரோடர் மிஷினு இதை வந்து அடுத்தது அப்பளம் தயார் பண்ணுற மிஷினுங்க அதில் போட்டு நம்ம அழுத்தி எடுக்கிறதுங்க இதே மிஷினில் அப்பளமும் தயார் பண்ணலாங்க நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி இந்தமாதிரி ஷீட்டாக்கி இந்த லோலில் அழுத்தி கொடுக்கும்போது ரொம்ப எளிய முறையில் செஞ்சுருக்காங்க இந்த மிஷினை இதெல்லாம் லட்சக்கணக்கில் அவங்க இந்த பிளான்டெல்லாம் செய்யணுன்னா இவங்க குறைந்த மூலத்தில் செய்யணுன்ட்டு இந்த இயந்திரத்தை உருவாக்கியிருக்காங்க மசாலா பப்பாட் இதிலே பல்வேறு சுவைகள் இருக்குங்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே சுவைகள் கிடையாது பல்வேறு சுவைகளில் இருக்குது அதேமாரி அரிசி மாவு மைதா மாவு கோதுமை மாவு எல்லா இதுலேயும் நீங்கள் செய்யலாங்க காம்பினேஷனில் பெரிய லெவலில் இந்த தொழிலெலாம் செய்யணும் லட்சக்கணக்கான முதலீடு போட்டு மிக பெரிய லெவலில் செய்யணும் ஆனால் இந்த இயந்திரம் எளிய முறையில் இந்த இயந்திரத்தை ஏறக்குறைய மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க இது வெயிலில் காய வச்சு அப்படியே பேக் பண்ணிக்க வேண்டியது தாங்க மாடலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இவங்ககிட்ட கிடைக்குதுங்க விலை வியாபாரங்களுக்கு தெளிவாக கேட்டுக்குங்க இப்போ தயாராகிடுச்சுங்க பேக் பண்ணி கடைகளில் விற்கணுங்க ஆன்லைனில் விற்கலாம் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க இதெல்லாம் வெளிநாடுகளுக்கு டிமாண்டானது உலகம் ஃபுல்லாக அனுப்பலாங்க வித்தியாசமான தொழில் இப்போ டிமாண்டான தொழில் அதை நம்ம ஊரில் ஆரம்பித்தீங்கன்னா நல்லா போகக்கூடிய தொழில் மசாலா பாப்பாட் மிகவும் ஃபேமஸான ஒரு பொருள் உணவுப் பொருள் தொடர்ந்து வாருங்கள் இது போன்ற நிறைய தொழில்களை சொல்கிறேன் பாருங்கள் பயன்பெறுங்கள் நன்றி